ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் எஸ்ஆர் உலகம் 365. இன்னைக்கு நமது வீடியோவில் நமது சர்மத்தை பாதுகாக்க தயிரை எவ்வாறெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஆல் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வரும் பயனுள்ள குறிப்புகள் எல்லாம் உடனே உங்களை வந்து சேரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நமது சருமத்தை பராமரிப்பதில் தயிர் பெரும் பங்கு வகிக்கிறது. மேலும் நமது சருமத்தை மென்மையாக வைத்திருக்கவும் உதவுகிறது. நமது சருமத்தின் ஈரப்பதத்தை தக்க வைக்கும் தன்மை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகளை நீக்கவும் பயன்படுகிறது. தயிர் நமது முகத்தில் உள்ள முகதுவாரங்களை குறைக்கவும் பயன்படுகிறது. மேலும் வயது முதிர்ச்சி அடைவதிலிருந்து பாதுகாக்கிறது. இனி தயிரை பயன்படுத்தி நமது முகத்தை அழகாக்குவதற்கான குறிப்புகள் பற்றி பார்க்கலாம். முதல் குறிப்பு, 2 டேபிள்ஸ்பூன் தயிருடன் 1 டேபிள்ஸ்பூன் தேன் சேர்த்து நன்கு கலக்கி கொள்ள வேண்டும். இதனை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தேய்த்து 20 நிமிடங்கள் அப்படியே விட்டுவிட வேண்டும். பின்பு குளிர்ந்த நீர் கொண்டு கழுவிவிடவும். இதில் சேர்க்கப்பட்டுள்ள தயிர் மற்றும் தேன் முகத்தில் உள்ள அழுக்குகளை நீக்கி முகத்தை ஈரப்பதத்துடன் வைத்திருக்க உதவுகிறது. இரண்டாவது குறிப்பு, 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவுடன் 1 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்து நன்றாக கலக்கி கொள்ள வேண்டும். இதனை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தேய்த்து விடவும். நன்றாக காயும் வரை காத்திருந்து பின்பு சாதாரண நீர் கொண்டு கழுவி விட வேண்டும். இவ்வாறு செய்வதால் நமது முகத்தில் உள்ள இறந்த செல்கள் நீக்கப்பட்டு பிரகாசமான முகத்தை பெற முடியும். மூன்றாவது குறிப்பு, 1 டேபிள்ஸ்பூன் தயிருடன் 1 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நன்கு கலக்கி கொள்ள வேண்டும். இதனை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தேய்த்து 15 நிமிடங்களுக்கு பிறகு சாதாரண நீர் கொண்டு கழுவிவிடலாம். இவை முகத்தில் உள்ள கிருமிகளை நீக்கி சருமத்தை மென்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகின்றன. நான்காவது குறிப்பு, 1 டேபிள்ஸ்பூன் தயிருடன் 1 டீஸ்பூன் வெள்ளரிச்சாறு சேர்த்து நன்கு கலக்கி கொள்ள வேண்டும். இதனை முகத்தில் தேய்த்து நன்கு காய்ந்தவுடன் சாதாரண நீர் கொண்டு கழுவிவிடலாம். இவை நமது முகத்தை சுத்தமாக்கி நமது முகத்தில் உள்ள கருமையை நீக்க பயன்படுகின்றன. ஐந்தாவது குறிப்பு, 1 டேபிள்ஸ்பூன் தயிருடன் 1 டீஸ்பூன் எலுமிச்சை பழச்சாறு சேர்த்து நன்கு கலக்கி கொள்ள வேண்டும். அதனை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தேய்த்து நன்கு காய்ந்தவுடன் குளிர்ந்த நீர் கொண்டு கழுவி விட வேண்டும். இவ்வாறு செய்வதால் நமது முகத்தில் உள்ள அழுக்குகள் முழுமையாக நீக்கப்பட்டு சர்மம் ஆரோக்கியமாக இருக்கும். ஆறாவது குறிப்பு, தயிர் மற்றும் தக்காளி சாறை சம அளவு எடுத்து முகத்தில் தேய்த்து கொள்ள வேண்டும். 20 நிமிடங்களுக்கு பிறகு சாதாரண நீர் கொண்டு கழுவி விடலாம். இவ்வாறு செய்வதால் நமது முகத்தில் உள்ள துவாரங்கள் குறைக்கப்படுகின்றன. ஏழாவது குறிப்பு, 1 டேபிள்ஸ்பூன் தயிருடன் 1 டேபிள்ஸ்பூன் ஓட்ஸை சேர்த்து நன்றாக கலக்கி கொள்ள வேண்டும். இவற்றை முகத்தில் தேய்த்து நன்கு காய்ந்தவுடன் குளிர்ந்த நீர் கொண்டு கழுவிவிடலாம். இவ்வாறு செய்வதால் முகத்தில் உள்ள இறந்த செல்கள் முழுவதுமாக நீக்கப்படுகின்றன. மேலும் இவை கரும்புள்ளிகளை நீக்கி அழகான சருமத்தை தருகின்றன. எட்டாவது குறிப்பு, 2 டேபிள்ஸ்பூன் தயிருடன் 1 டேபிள்ஸ்பூன் உருளைக்கிழங்கு சாறு சேர்த்து நன்றாக கலக்கி கொள்ள வேண்டும். இதனை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் நன்றாக தேய்த்து விட வேண்டும். இவை நன்கு காய்ந்தவுடன் குளிர்ந்த நீர் கொண்டு கழுவி விடலாம். இவ்வாறு செய்வதால் சூரிய வெப்பத்தால் ஏற்பட்ட கருமை நீக்கப்படும். மேலும் இவை நமது முகத்திற்கு இயற்கையான அழகை தருகின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மேலும் இதே போன்று பல்வேறு பயனுள்ள குறிப்புகளுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.